புற உடம்பை நீக்க என்ன வழி என்று விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புண்ணியத்தை செய்து பூஜை செய்து அருளை பெற்று புற உடம்பை ஆசான் துணை கொண்டு நீக்க வேண்டும். அது கழிம்பு, ஆசான் துணை இல்லாமல் நீங்காது. அப்பா என்ன சரா, திருமலை தேவர் இருக்கிறார். ஆசா திருமலை தேவா, எத்தனையோ பாவிகள் ஐயா உன் ஆசி பெற்றிருக்கிறான். ஆசி பெற்று வஞ்சிக்கக்கூடிய இந்த தேகத்தை வென்றிருக்கிறார்கள், நீக்கியிருக்கிறார்கள். நீயும் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று திருமலை தேவா ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, தாயுமான சாமிகளே, பட்டத்தரையா, பத்திரிகைநாதனை, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரியா, பதஞ்சலி முனிவா, அகத்தீஸ்வரர், அருணகிரிநாதா, சர்க்குருநாதா, அகத்தீஸ்வரர், இப்படி பெரியோர்களை வணங்கணும். பெரியோர்கள் அத்தனை பேரும் சத்தும் அசத்தும் தோன்றி தலைவன் மிகப்பெரிய தவம் செய்து, தவ முயற்சியால், தியானத்தால், தானத்தால், தவ முயற்சியால் தம்மை வஞ்சிக்கக்கூடிய எதிரியாகி இந்த உடம்பை நீக்கினார்கள். இப்போ அவங்ககிட்ட வணங்குறோம். ராமணி சாமிகளே, நீங்கள்லாம் பெரியோர் ஐயா, எத்தனையோ பாவிகளை ரசித்து அருள் செய்திருக்கிறீர். யானூறு பாவிதான் எமையும் பொருட்டாக மத்தி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எவன் எது அந்தரங்க பூஜை செய்கிறானோ அவனை அவனுக்கு அருள் செய்வார். அந்த அருள் செய்யும்போது முத பலகீனங்கள் தெரியும். ஏன் நமக்கு காம விகாரம் வந்தது? ஏன் ஒரு பெண்ணை கண்டு ஆண் மயங்குகிறான், ஆணை கண்டு பெண் மயங்குகிறான்? இந்த மயக்கத்தை ஏன் எப்படி ஏன் வந்தது என்று சிந்திப்பது தான் சத்யவிசாரம். அது சிந்தித்து தீமையை நீக்குதல், குற்றத்தை நீக்குதல் அர்த்தம். அப்போ என்ன செய்கிறாக்க, ஞானிகளை வணங்க வணங்க முத என்ன செய்கிறான், முன் வினை தீருது. வினைக்கு என்ன காரணம் தெரிந்து செய்கிறானா? தெரியவில்லை. அவனுக்கு தெரியாமைக்கிற்கு என்ன காரணம்? தேக குற்றம், காமதேகம், மும்மலமாகி ஆணவம் கண்மமாகி அதை மலைஜல சிக்கலம். இந்த நச்சு தேகம் அறிவை மழுங்க செய்யுது. அப்போ அதுக்கு என்ன உபாயம்? அந்த நச்சு தேகம் விஷ தேகத்துக்குள் ஒரு துளி அமிழ்தம் இருக்குது. அந்த ஒரு துளி அமிழ்தத்தை தட்டி எழுப்பதற்கு இந்த விஷத்தேகம் துணைப்படுது. அப்போ தவறு செய்வதற்கு காரணம் ஏன் இப்படி ஆடு அலையிறான்? பொல்லாத காமவிகாரி, காமந்தகாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அலையிறான். அந்த தேகத்தினுடைய தீமை, நச்சுத்தன்மை, விஷம், விஷம் என்ன செய்து அவனுக்கு அந்த மாதிரி உணர்ச்சி உண்டு பண்ணுது. அப்போ முன்ஜென்ம பல ஜென்மங்களில் இந்தே உடம்பை தாங்கி வருவான். அசுத்தமும் சுத்தமும் சேர்ந்தது, சுத்தம் அசுத்தம் சேர்ந்து வந்ததினால் கடைசி வரையிலும் பல கோடி ஜென்மம் எடுத்தாலும் உண்மை போல் தெரியாமையே போகும். நரகுட சொர்க்கம் நாணில, நரகுட சொர்க்கம் நாணிலம் போகாமல் பரகதி பாண்டியனுக்கு கருணை போற்றும்பார் போட்டித் தருகிற நரகுட சொர்க்கம் நாணிலம் போகாமல். அப்போ இந்த உடம்பு புற உடம்பு நரகம், அக உடம்பு சொர்க்கம். நரகுட சொர்க்கம் நாணிலம் போகாமல் பரகதி பாண்டியனுக்கு கருணை போற்றினார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.